ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உளுந்து அரைக்கும் போது மாவு இருக்கு இல்லைங்களா, உளுந்து மாவு மட்டும் இந்த அளவுக்கு எடுத்துட்டா கூட சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணலாங்க. இது எப்படி செய்யலாம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உளுந்து அரைச்சதுக்கப்புறம் அரிசி மாவு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. உளுந்து மாவு மட்டும் நான் இந்தளவுக்கு எடுத்திருக்கேன். இதை விட அதிகமாக வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். இதை விட கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மாவோட அளவு கம்மி பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணாமல் ஒரு பாத்திரத்துக்கு இது ஃபுல்லாக மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு கரண்டி எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக தேங்காய் பால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட தாராளமாக இதே அளவுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. நல்லா கொதிச்சு வருது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது இல்லை அப்படின்னா 2-3 ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவு கூட தாராளமாக தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளை இருந்துச்சு அப்படின்னா கூட நல்லா பொடி பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இனிப்புக்கு தகுந்த மாதிரி இதெல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் துருவல் சேர்த்ததுனால வெள்ளை பார்த்து கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு நல்லா இனிப்பு சுவையாக வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நாட்டு சர்க்கரை வெள்ளை இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கெட்டியாச்சு அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 1 டம்ளருக்கு மாற்றிக்கலாம். டீ காஃபி எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக எடுத்துக்கங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சமாக உளுந்து பருப்பு ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சமாக உளுந்து மாவு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள் இந்தளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் தனியாக ஊற வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெள்ளை எடுக்கிறேன் இல்லைங்களா, இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சியில் கூட. இப்போ உளுந்து 1 கப் அளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வந்து வெள்ளம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இந்த வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ உளுந்து மாவு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. உளுந்து மாவு வந்து ரொம்ப தண்ணி பதத்தில் அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து மாவு வந்து அரைச்ச உடனே உள்ளே சேர்த்துக்கணுங்க. ரொம்ப புளிச்சிருந்தாலும் அப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ அரைச்ச உடனே உப்பு எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க. இப்போ உளுந்து மாவோட வாசனை தெரியாமல் இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா நெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இந்தளவு கொஞ்சமாக மட்டும் சேர்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமே நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு நெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இன்னும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகி அது சாப்பிட்றக்கு அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. நெய் சேர்த்துருக்கு இல்லைங்களா, ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நெய்யில் வறுத்து கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, எது வேணாலும் லைட்டாக துருவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து அரைக்கும் போது 1 கப் அளவு உளுந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அரைச்சி இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நார்மலாக இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைக்கும் போது உளுந்து பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாங்கிரியெல்லாம் சேர்க்க இதுக்காக தனியாக அரைக்க தேவையில்லைங்க. இப்போ 1 கப் அளவுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி உளுந்து மாவு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உளுந்து அரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து 1 கப் அளவுக்கு மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிருக்கோங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ அந்த கலர் சேர்த்துக்கலாம். இல்லை ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கலந்து விடுறதுக்கு கரண்டி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால 1-5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
பாருங்கள் கொஞ்சம் உளுந்து பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணி பாத்தில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மட்டும் நீங்கள் அரிசிமாவை சேர்த்துக்கலாம். இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறோம் அப்படின்னா அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி லைட்டாக அந்த ஒட்டுற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சர்க்கரை டக்குன்னு கரைஞ்சி வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது இல்லை அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இதில் கூட நீங்கள் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. ஃபுட் கலர் தேவையில்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமே எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இப்போ இதை கீழே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் இந்த மாதிரி கவர் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கவர் தான் வைக்கணுங்கிறது கிடையாது, பால் கவர், ஆயில் கவர், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். மாவு பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தாங்க கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு கோன் மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப பெரிய சைஸ்லேயும் ஹோல்ஸ் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் மிதமான சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஜாங்கிரி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. அகலமான பேன் எடுத்துக்கலாம், எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, மிதமான சூடாக இருக்கும்போது மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு சைடு ரெடி ஆனோன்னா இந்த மாதிரி திருப்பி விட்டுறலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ மிதமான சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு சைடு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே ரெடி ஆகிடுச்சு, வெளியில் எடுத்துடலாம். எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சர்க்கரைப்பாக ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம உடனே இதை வந்து சர்க்கரைப்பாகோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு இன்னும் மாவு இருக்கு இல்லைங்களா, எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நான் லாஸ்ட்டாக உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். சர்க்கரைப்பாகில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி ரெண்டு சைடு திருப்பி போட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க பிஸ்தா இருக்கு இல்லைங்களா, லைட்டாக அந்த காய்கறி துருவுறதில் வச்சு துருவி மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு 1/4 கப் கொஞ்சம் குறைவாக அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ உளுந்து மாவு நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, ரெண்டையுமே ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக மிளகு கூட சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் சேர்க்கறத விட சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக மல்லி கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிளகுத்தூள் நான் ஏன் சேர்க்கிறேன் அப்படின்னா ரெண்டு பசங்களுமே மிளகு சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகு பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக 1-2 தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உளுந்து வடை வந்து இதெல்லாமே ரெடி பண்ணிட்டாலும் கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த ஷேப்பில் கரெக்டாக வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டீ குடிக்கிற டம்ளரை விட கொஞ்சம் பெரிய சைஸ் டம்ளர் எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ அந்த கவர் லைட்டாக தண்ணியில் நினச்சிக்கலாங்க. எண்ணெயில் தண்ணியில் நினச்சி எடுத்துட்டு கையை லைட்டாக தண்ணியில் விட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. இதுலேயே சின்னதாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நடுவில் சின்னதாக இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம டைரெக்டாக கையில் போகிற கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைகளில் கிடைக்கலைங்களா அதே மாதிரி உளுந்தவிட சூப்பராக ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா, இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க.
அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான நம்ம மெதுவடை ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.